மின்சாரத்துறையில் மீண்டும் ஊழல். செந்தில் பாலாஜி ஏற்கனவே பிஜேஆருக்கு 5000 கோடிக்கு ஏதோ ஒரு காற்றாலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை சொன்னாங்க. அதனால கொஞ்சம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அடடே யாரோ உஷாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஊழல் செஞ்சு இந்த ஊழல் பணத்தில் தான் மக்களுக்கு ஓட்டுக்கு 2000 2500 கொடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய திட்டம். இப்போ மீண்டும் வந்து ஒரு சிக் யூனிட், அதாவது ஒரு பேங்க் பேங்க் ட்ரப்ட்னு சொல்லலாம், ஒரு ஐடி ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் வந்து ஐடி கட்டுறதுக்கு இல்லை, எல்லாம் லாஸ் அக்கௌண்ட் காட்டுறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போய் 41000 அப்படி கொடுக்குறாங்கன்னா அது எப்படி கொடுக்குறாங்க? இது வந்து அந்த ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்ப்பாங்க. அதில் வந்து இவங்க அந்த கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயில்டு. அப்படியாப்பட்ட கம்பெனிக்கு இவங்க எப்படி இந்த குறைஞ்ச காலத்தில் 41000 கோடிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, இதில் வந்து பெரிய கோபாலபுரம் வந்து பெரிய அளவுக்கு இதுல ஈடுபட்டிருக்கு. அந்த பிளட் ரிலேஷன் இருக்குது, அங்க ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்குது. இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து மத்திய அரசிட்ட வந்து இந்த குற்றத்தை இதை வந்து எடுத்து சொல்ல போறோம் இதுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலைஜி ரெக்கார்டோட பேசியிருக்காரு. இது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு தலைவலி. ஏற்கனவே திமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஊழல் அதிகமான வாங்கின பார்ட்டியில வந்து செந்தில் பாலாஜி ஒரு நபர். இந்த கேஸை போட்டவங்களே திமுக தான். இன்னைக்கு திமுக ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பாஜக கேஸ் போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப செந்தில் பாலாஜி கடுப்பேறி போய் 24 மணி நேரத்தில் எங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்லாம் ஒன்று சவால் விட்டார். இதுக்கெல்லாம் 24 மணி நேரம் ஒன்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குற்றம் நடைபெறுவதற்கான ஆரம்ப பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதான். இந்த இதுல வந்து இந்த பிஜேஆர்ன்றது வந்து ஒரு சிக் யூனிட், அந்த சிக் யூனிட்டுக்கு எப்படி 41000 கோடிக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஆதாரத்தோட இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கான பதில வந்து செந்தில் பாலாஜினால கொடுக்க முடியாது. அநேகமா இந்த பிளான் வித்துட்ரா கூட ஆகலாம், ஏன்னா ஊழல்கள் பண்ண போறோம் அப்படின்றதே வெளியில தெரிஞ்சு போச்சு. அதற்குரிய ஒரு கிராப் வந்து இவங்க போட்டாங்க அப்படின்றதும் தெரியும். அதனால வந்து அண்ணாமலையின் குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டுக்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் இருக்கட்டும், இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லாத பட்சத்தில் இதை வந்து மத்திய அரசு கிட்ட இந்த இதை கொண்டு போவேன், இந்த ஊழலை பத்தி அந்த நபர் மேல வந்து விசாரணை நடத்தி அந்த நபருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, இது ஒரு அதாவது பேங்க் கேரண்டி இல்லாத ஒரு நபர் திடீர்னு எப்படி பேங்க் கேரண்டி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கண்டிப்பா இந்த ஊழலை தடுக்கணும் அப்படின்றதுல வந்து மும்முரமா இருக்கிறாரு நம்ம அண்ணாமலை. கண்டிப்பா வெற்றி பெறுவார்.